சென்சுவலில் சேர்ந்து தான் நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்து இந்த காட்டில் மாட்டினே. நம்ம நிலைமையை பற்றி இப்படின்னு வந்து நூலா போய்கிறோமே. வெத்தலை சீவல் வாங்கறதுக்கு கூட கையில் காசு இல்லையே, என்ன பண்ணுறது? கருத்தம்மா கருத்தம்மா, துப்பாக்கி வாடகை பாக்கி இருக்குது, வசூல் பண்ணாம விட மாட்டேன். கருத்தம்மா இதோ வர. நம்மால வர வந்து இருந்தாலும் விடக்கூடாது. கருத்தம்மா வாடகை பாக்கி எங்க? பாயா வாடகை போலீஸ், துப்பாக்கி குட்ட எங்க அக்கா கொக்கா குறிப்பதாயா சுட்டா? ஆனா அது எங்க மாமா தொடையில புதுஞ்சியா? மனுஷனையா நீ எல்லாம்? உனக்கெல்லாம் வெக்கமான ஒரு சூடு சொரண ஏதாவது இருக்குதையா? ஏன் அப்படிங்கிற வெள்ள காட்சி? சார் சார் ஏசி சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யார் நீங்க, என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாருடைய அப்பா சார், அவர் விஷயமா உங்ககிட்ட பேசணும். அப்படியா, வாங்க உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க முப்பாட்டங்காலத்துல இருந்து எங்க பையன் வரைக்கும் எங்க உடல்ல ஓடுறது போலீஸ் ரத்தம். அங்க அப்பேற்பட்ட என் பையனை கொலைக்காரனுங்க அநியாயமா கொண்டுட்டாங்க. மார்புலியம் தோல்லியம் சுமந்த என் பையனை கடைசி நேரத்தில் கண்ணில் பார்க்க முடியாத பண்ணிட்டாங்க. இப்பேற்பட்ட கொலகாரங்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என் மகனை கொன்ன சண்டாளர்களை என் கையால கொன்னாதான் ஆத்திரம் அடங்கும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, பையனுடைய கேஸ் தான் என் முதல் கேஸ், கூடிய சீக்கிரம் நல்ல தவளா வரும். உங்களை தான் மலை மாறி நம்பி வந்திருக்கிறேன், வரட்டுங்களா? ஓகே வரையா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்க. சரிம்மா, நான் அடிக்கடி உங்க கால் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். நம்ம விசாரணையில எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குமா சார்? இங்க தொடர்ந்து நடக்கிற கொலை எல்லாம் சாமி குத்தோன்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாரும் இது ஒரு தனி மனிதன் செய்யற கொலைன்னு சந்தேகப்பட்டோம். எப்படி சொல்றீங்க? நடந்த ரெண்டு கொலையுமே ஒரே மாதிரியே தலை துண்டிக்கப்பட்டிருக்கு சார். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம இருக்க காளி, பைரவன், சின்னவன் இவங்க மூணு பேருக்குமே நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். 50% எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு சார், அதை நான் உங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர் மனோஜ் கொலைக்கான மர்மத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ் விஷயமா தான் வந்திருக்கேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். டேய், நீ வர சொன்னதே அபிஷியலா பேசுறது மட்டும் இல்ல, பர்சனலா பேசுறதுக்கு தான். என்கிட்ட பேசாத. டேய், என்னாச்சு உனக்கு? நீ இந்த ஊருக்கு வந்த அடுத்த செகண்டே நீ வந்து பாத்துக்கணும். என் மேல உனக்கு லவ்வே இல்ல. உனக்கு என்ன விட உன் வேலை தான் முக்கியமா போச்சுல. நீ ஒரு போலீஸ் தானே, நீ பேசுறது நல்லா இருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட்லயே
திரும்பியான போலீஸ் ஆபீசர் நீ, அதனால தானே இந்த ஊருக்கு ஒன்று அமிச்சேன். இதை பார், நான் பண்ண தப்பு தான், நான் சொல்றது கேளு திவ்யா. திவ்யா, விருந்து சாப்பிட வரல. இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் கொலை சம்பந்தமா உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா இந்த கொலையை நான் செஞ்ச மாதிரில இருக்கு. எனக்கும் குதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி இவனே சொல்லி மாட்டிக்குவான் போல. உன்னை பத்தியும் உன் பேக்ரவுண்டை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ் விஷயமா நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும். ஓகே, தலைவா, இன்னைக்கு என்ன சரக்கு அடிக்காத குப்புன்னு எடுத்துருச்சு. என்னடா அடிக்கிறது முன்னாடியே சுத்துறியா நீ? எப்படிமா இருக்க? ஜோலாப்பேட்டைக்கு வந்துருங்கம்மா, போன் பண்ணீங்கன்னா கார் அனுப்ப போறேன். ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா, இயேசுவோட அம்மாவும் வந்திருக்காங்க. பெரிய போலீஸ் படையோட வந்தா தான் பயப்படணும். இதுக்கு ஏன் பயப்படுற? எங்க அப்படி ஒரு ஆபத்து வந்துருமோன்னு தான் நான் பயப்படுதேன். என்ன உளர்ற? பைத்தியமா நடிச்சு உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா? வந்தது ஆண்டாளியா? யாரு? பெருமலையா பொண்டாட்டியா?